சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை தீ விபத்தில் நோயாளிகளை காப்பாற்றச் சென்று ICUவில் இருந்த மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. அதில் சிக்கிக்கொண்ட பாராலிசிஸ் நோயாளிகளை காப்பாற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சென்றனர். நோயாளிகள் காப்பாற்றப்பட்ட நிலையில் மருத்துவர்களுக்கு புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவசர கால சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தனர். இதனையடுத்து 4 மணி நேர சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்த மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தடயவியல் துறையினர் முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே விபத்திற்கான காரணம் தெரியவரும் என மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தை பார்வையிட்ட மருத்துவத்துறை செயலாளர் மற்றும் காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்தனர். தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய மருத்துவ உபகரணங்கள் கருகி நாசனமானதாக தெரிவித்தார். மேலும் விபத்து தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தவும் காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். வேலூர் கோட்டையில் இளம்பெண் கத்திமுனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் இருவருக்கு தலா 31 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2020 இளம்பெண்ணும் அவரது காதலரும் வேலூர் கோட்டையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இருவர் அவர்களை தாக்கியதோடு இளம்பெண்ணை வன்கொடுமை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்றனர். இது தொடர்பான வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய வேலூர் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி கலை பொன்னி முக்கிய குற்றவாளிகளான மணிகண்டன், சக்திவேலுக்கு தலா 31 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் நகையை வாங்கி விற்ற மாரிமுத்துவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் சட்டவிரோதமாக இயங்கும் இறால் பண்ணைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்தில் சட்டவிரோத இறால் பண்ணைகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், விவசாயிகளுக்கும் நீர்வளத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத இடங்களில் இறால் பண்ணைகள் அமைத்திடும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை புறநகர் பகுதிகளில் காலி வீடுகளை குத்தகைக்கு விட்டு நூதன மோசடியில் ஈடுபட்ட அறிவு நம்பி என்ற நபர் செங்கல்பட்டு நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் வீடுகளை குத்தகைக்கு விடுவது உள்ளிட்ட சேவைகள் வழங்கும் அசோசா என்ற நிறுவனம் இயங்கி வந்தது. இந்த நிறுவனம் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை தேர்வு செய்து அந்தந்த வீட்டு உரிமையாளர்களிடம் மாத வாடகைக்கு பேசி அந்த வீடுகளை 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பொதுமக்களிடம் வருடாந்திர குத்தகைக்கு விட்டு மோசடி செய்தது தெரிய வந்தது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட சுமார் 280க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ள நிலையில் சுமார் 10 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.